காமாட்சியம்மன் ஆலயம் கடந்த 25 ஆண்டுகளாக சென்னை ஆலப்பாக்கம் பாலமுருகன் நகர் சந்திப்பில் ஐபிசி வீதி என்ற விலாசத்தில் மிகவும் பிரம்மாண்டமாய் இங்கிருக்கும் அனைத்து மத பக்தர்களுக்கும் அருளாசி வழங்கி வருகிறது. இந்த ஆலயம் மிகவும் பழமையான சித்தர்களால் வடிவமைக்கப்பட்டது. அருணாச்சல சுவாமிகளின் சித்தரால் உருவாக்கப்பட்டு ஆலயம் புனரமைக்கப்பட்டது. இந்த ஆலயம் இந்த ஆலயத்தில் உள்ள நவக்கிரகங்கள் வாழ்க்கை துணையருடன் அருளாசி பெற்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆலயத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த மிகவும் சிறப்பு வாய்ந்த நவக்கிரகங்களாகட்டும், சாமுண்டீஸ்வரியாகட்டும், ஐயப்பனாகட்டும், ஆலயத்திலே மிகவும் சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த தெய்வங்கள் அனைத்தும் ஒரு சேர இருக்கும் இடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தில் சென்னை ஸ்ரீ காமாட்சி அம்மன் பாத யாத்திரை குழு நிர்வாகம் செய்து கொண்டு வருகிறது. இந்த பாத யாத்திரை கடந்த 25 ஆண்டுகளாக மிகவும் சிறப்பு வாய்ந்த பாத யாத்திரையாய் 25 ஆண்டுகளாக இங்கிருந்து காஞ்சிபுரத்திற்கு 10 நாள் திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கிறோம். சென்னை ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்திலே ஆலய தரிசனம் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, இரவு 7 மணி முதல் இரவு 6 மணி முதல் 8 மணி வரை. இங்கு இருக்கும் ஆலய குருக்கள் மிகவும் விசேஷமானவர், அனைத்து வேத மந்திரங்களையும் கற்றவர். இதில் பொருளாளர் இசைக்குமுத்து அவர்கள் இப்பொழுது இதை பற்றி விரிவாக சொல்வார். வெளிநாட்டுகளில் இருந்தெல்லாம் பக்தர்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆலயத்திற்கு. இந்த ஆலயம் நாங்கள் ஏறத்தாழ 25 ஆண்டுகளாக இந்த ஆலயத்தை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். இங்கு இருக்கின்ற பொதுமக்கள், மறுபடி வெளியூரிலிருந்து வந்த பொதுமக்கள் அனைவருக்கும் நல்லாசி பெற்று மிக சிறப்பான காமாட்சி ஆலயம் மிக சிறப்பாக பாலமுருகன் நகர் ஆலப்பக்கத்தில் இருக்கும் பாலமுருகன் நகரில் அமைந்திருக்கின்றது. பக்த கோடிகளின்
வருகை தந்து அனைவருக்கும் தாங்கள் வரம்பற்ற எல்லா இதுவும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஆலயம் சென்னை ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயம். இங்கு வரும் பக்தர்கள் அனைவருக்கும் வேண்டியதை கொடுக்கும் சென்னை ஸ்ரீ காமாட்சி அம்மன் மிக சிறப்பாக வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயம் மிக சீரும் சிறப்புமாக ஆண்டுதோறும் 10 நாள் திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும். இதற்கு 10 நாள் சிறப்பமாக அன்னதானம் நிகழ்ச்சி, வார வாரம் அன்னதான நிகழ்ச்சி எங்களது தலைவர் அருமை தம்பி பாபுராஜ் அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். அதற்கு அனைத்து பாத யாத்திரை குல பக்தர்களும் அவருக்கு உறுதுணையாக நின்று வழி நடத்தி 25 ஆண்டுகளாக ஐயா பெரிய சங்கராச்சாரியர் அவர்களிடமிருந்து ஆசி பெற்று அவர் கையாலே எழுதி கொடுத்து அந்த ரசீதி மூலமாக 25 ஆண்டுகாலம் இந்த சிறப்பான சென்னை காமாட்சி அம்மன் ஆலயம் வழிபாடுகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல் பாதயாத்திரை குழு நண்பர்கள் அனைவரும் சிறப்பாக மாசி மாதம் திருவிழா 10 நாள் வழிபட்டு நடந்து அம்மனின் அருளில் பெரிய பெரிய விஐபிகள்லாம் இதில் கலந்து கொண்டு மிக சிறப்பான ஒரு ஆலயமாக சென்னை ஸ்ரீ ஆலப்பக்கம் காமாட்சி அம்மன் ஆலயம் விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை மிக பணிவோடு தெரிவித்துக் கொண்டு அனைத்து பக்தர்களும் இந்த வழிபாட்டு தலத்திற்கு வந்து அம்மாளின் அருளை பெற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று எங்களது பாதயாத்திரை குழு சார்பாகவும் எங்களது தர்மகர்த்தா அண்ணன் ஆர் செல்வராஜ் அவர்கள் குடும்ப சார்பாகவும் எங்களது பாதயாத்திரை குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காஞ்சிபுரத்தில் என்ன வழிபாடு செய்கிறோமோ அதே போல் இந்த சென்னை காமாட்சி அம்மன் பாலமுருகன் நகரில் வழிபாடு நடந்து கொண்டு 10 நாள் திருவிழா நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆங்காங்கே இருக்கும் பக்தர்கள் எல்லாம் வந்து வழிபாடு செய்துவிட்டு அவர்களுக்கு தெரிந்த புண்ணியதலமான ஒரு தலம் இந்த சென்னை காமாட்சி அம்மன் பாலமுருகன் நகரில் அமைஞ்சிருக்கின்றது. இது ஒரு சித்தர் அருணாசர சித்தரால் கட்டப்பட்ட இது அவருடைய போட்டோ கூட நாங்கள் வச்சிருக்கோம். எங்களது குருநாதர் சாமி சங்கலிங்க சாமி அருணாசல சித்தர் எல்லாருடைய படமும் இங்க வச்சு வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இடத்துக்கு நான் சொந்த வீடு வாங்கிட்டு ஒரு 5 வருடம் 6-7 வருடமாக நான் வந்துகிட்டு இருக்கேன். அப்ப இருந்து இங்க அம்மா கிட்ட நான் இங்க வந்து போய்கிட்டு இருக்கேன். மிகவும் சக்தி வாய்ந்தவளாக கேட்குற வரத்தை அப்படியே கொடுக்குறாங்க. எத்தனையோ பேர் இங்கே வந்து காரியங்கள் அனைத்தும் ஜெயமாயிருக்கு. இந்த கோவில் தான் பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியுதே தவிர மிகவும் சக்தியாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்து போகுது. மனம் வந்து வந்து வேண்டி நின்னா கூடவே வந்து பின்னால் வந்து சகல வெற்றிகளையும் நடத்தி கொடுக்குறாங்க. அமோகமாக திருவிழா ஒவ்வொரு திருவிழாவும் பிரசித்தியாக இங்கே நடக்குது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அம்மாவுடைய அருள் மிகவும் சிறப்பானதாக இருக்குது. நல்ல சங்கீதம், பரதநாட்டியம், இசை அனைத்துமே இந்த கோவிலில் மிகவும் சிறப்பாக நடத்துகிறாங்க. வந்து பார்த்தா அந்த நேரத்தில் ஒரு தெய்வீக லோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். விளக்கு பூஜைகள் 1008 விளக்கு பூஜைகளும் நடத்துகிறாங்க. அவ்வளோ ஒரு பிரசித்தியான கோவில் இது. சொல்ல முடியாதது அளவுக்கு அம்மாவுடைய அருள். டிவி நிகழ்ச்சி பார்க்குறவங்க எல்லாம் பாலமுருகன் நகர் சென்னை ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லுங்க. அத்தனை பேரும் வரணும். இங்கே வந்து அம்மாவுடைய அருளை பெற்று செல்லணும். எங்கே எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து மனமுருகி வேண்டுவது அப்படியே உங்களுக்கு பலிக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்தவளாக என் தாய் இருக்கிறாள். அம்மா என் மேலேயும் அருள் வந்து நான் வருஷம் இங்கே வந்து அம்மாவுக்கு என்னால் முடிஞ்ச சங்கீத பாட்டுகளை நான் கொடுத்து அவளுடைய அருளை மனதார உணர்ந்து நான் வீட்டுக்கு போயிருக்கேன். எப்பேற்பட்ட துன்பமும் போய் சிரிச்ச முகத்தோடு தான் வீட்டுக்கு போவோம். அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க. எல்லாரும் வந்து இங்கே அம்மாவுடைய அருளை பெற வரணும். சென்னை ஆலப்பக்கம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு இன்றைக்கி தான் ஆலயத்துக்கு காமாட்சி அம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி தான் தெரியும், இன்றைக்கி தான் முத முத வந்திருக்கோம். சக்தி வாய்ந்த கோயில், ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கவும் தான் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது சார். நாங்கள் கொடுத்துட வந்து ஒரு 3 வருஷம் ஆச்சு ஆலப்பக்கத்துக்கு வந்து. நான் மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போவோம், காஞ்சிபுரம் அம்மனையும் கும்பிடுவோம். அதே திருப்தி இந்த கோயிலுக்கு கொஞ்சம் திருப்தி இருக்குது மனசுக்கு. அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தா, வேலைக்கு போகும்போது பார்த்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம் தாய் நேரிலேருந்து போயிட்டு வா மகனே, நீ வேலைக்கு போயிட்டு வா அப்படின்னு நம்ம பக்கத்தில் இருந்து நம்மளை வழி நடத்துகிற மாதிரி இருக்கும். நல்லது கெட்டதுக்கெல்லாம் அவள் தான் சக்தி. நம் உடம்புல இருக்க அனைத்து சக்திக்கும் அவளே ஆதாரம். அவள் என்று எதுவுமே இல்லை. மனதை வாடுறதே அவளால் தான் எல்லா சக்தியும். எனக்கு ஒவ்வொரு இன்றைக்கி கல்யாண நடைகளுக்கு 24 ஆண்டுகள் ஆச்சு. நான் மாங்காடு போயிருந்தேன், நட சாத்தியிருந்தது. அப்போ இந்த ஆலயம் பண்ணி கேட்கும்போது கோபுர தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன். மறுபடியும் என் பையன் வந்து கடைக்கு போயிருந்தான். அப்போ ஆலயம் திறந்திருக்கா பாரு அப்படின்னா
திறந்துருக்குப்பா, அம்மன் ஜபஜோதியாக இருக்கான்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ மனசுக்குள்ளே சந்தோஷம் வந்தது. சரி, நம்மளும் தரிசனம் பண்ணிட்டு வருவோம், நம்மளோட பார்க்காம இருக்கக்கூடாது. ஒரு முறை சென்று வந்தால் ஓராண்டு பலன் கிடைக்கும், இது என்னோட நம்பிக்கை. மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியாது. நானே அவங்க கொடுத்த பிச்சை தான். என் மனைவி பேசும். இல்லை, எனக்கு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தாலும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். மாங்காடு கூட போவேன். மாங்காடு பரவல் இங்கே இருக்கிறதுனால நான் இங்கேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக கும்பிட்டு போகிறேன். இந்த அம்மாவை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இங்கே எல்லா திருவிழாவும் நல்லா நடக்குது, நல்லா வந்து பார்த்துட்டு போகிறோம். நான் வாரம் வாரம் வந்து பார்க்குறோம். அன்னதானம்லாம் நல்லா போடுறாங்க, சிறப்பாக இருக்குது. இங்கே இருக்க எல்லாருமே நல்லா கணத்தோடு நடந்துக்கிறாங்க. அவங்கள பார்க்கவே சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. எங்கள் வாழ்க்கையே மாறிடுச்சு நல்லா. எங்கள் ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. நாங்கள் இருந்ததுக்கு இங்கே ரொம்ப நல்ல சந்தோஷமாக வாழ்கிறோம். இந்த கோயிலுக்கு நாங்கள் வாரம் வாரம் வருவோம், நானேனும் குடும்பத்தோட எல்லாம் வருவோம். இந்த கோயிலுக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நல்லா தரிசனம் பண்ணோம். இந்த கோயிலுக்கு வந்தாலே ஒரு சக்தி வந்த மாதிரி இருக்கும், வேண்டது எல்லாமே நல்லதாக நடக்கும். குடும்பத்தோடு வரும், வாரம் வாரம் வந்து தரிசனம் பண்ணிட்டு தேவையெல்லாம் வசித்து போவோம். காமாட்சி அம்மன் பாத யாத்திரை குழுவினரால் நடத்தப்படுகிறது. இந்த ஆலயம் கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. ஆரம்பத்தில் இந்த கோயில் வந்து அந்த கார்னரில் இருந்தது. அதுக்கு பின்னால் நாங்கள் சொந்தமாக இடம் வாங்கி இந்த கோயிலை கட்டியிருக்கோம். இந்த கோயிலேருந்து அருணாசல சித்தருங்கிற ஒரு சித்தரை வச்சு சிறப்பாக கட்டினோம். இந்த எங்கள் கோயிலில் வந்து விநாயகர் இருக்கார், பாலமுருகர் இருக்கார், காமாட்சி அம்மன் இருக்காரு, ஏகாம்பரேஸ்வரர் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார், மகாவிஷ்ணு, அயக்கரவர், சுவர்ணகர்ஷன பைரவர், துர்காதேவி, காயத்ரி தேவி, பிரம்மதேவன், தட்சிணாமூர்த்தி, அன்னபூரணி, சாமுண்டீஸ்வரி, லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி, ஐயப்பன், சாய்பாபா ஆகிய எல்லா தெய்வமும் இங்கே இருக்குது. இங்கே என்ன சிறப்புனா, எல்லா தெய்வமும் ஒரே இடத்துல வந்து யார் வந்தாலும் ஒரே இடத்துல தரிசனம் பண்ணலாம். அந்த அவ்வளோ சிறப்பு உள்ளது. இன்னொன்று என்னென்னா, யார் எந்த வரம் கேட்டாலும் கேட்டவருக்கு கேட்டபடி வழங்குகிற தெய்வம் காமாட்சி அம்மன். எங்கள் காமாட்சி அம்மனுக்கு வந்து 7 வாரம் ஒருத வந்து அபிஷேகம், 7 வாரம் வந்து அர்ச்சனை பண்ணி 7வது வாரம் அபிஷேகம் பண்ணாங்கன்னா அவங்க என்ன காரியம், அதாவது கல்யாணம் பண்ணாதவங்களுக்கு கல்யாணமும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குது. இங்கே இருக்கிற ஆஞ்சநேயருக்கு 7 வாரம் அபிஷேகம், 7 வாரம் அர்ச்சனை பண்ணாங்கன்னா அவங்க கடன் பிரச்சனை போகுது. சுவர்ணகிருஷ்ண பைரவருக்கு 7 வாரம் அர்ச்சனை பண்ணாங்கன்னா அவங்களோட எல்லா பிரச்சனையும் தீருது. அதனால் இந்த ஆலயத்துக்கு பொதுவான பொதுசனங்கள் மத்தியில் நல்ல வரவேற்போம், நல்ல மரியாதையும் இருக்குது, பரிகாரஸ்தலமாகவே இது இருக்குது. இந்த கோயிலுக்கு ஆரம்பத்தில் முத முத இருந்த அம்பாள் இந்த அம்பாள். இந்த அம்பாள் வந்து 25 வருஷமா உருவானதே காமாட்சி உருவானது. இதுதான் முதல் தெய்வம். இது இங்கிருந்து என்ன என்ன சிறப்புனா, காஞ்சிபுரம் போய் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஆலயத்தில் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துடும். ஒவ்வொரு வருஷமும் பாத யாத்திரையாக போயிட்டு திரும்பி வந்தது. நாங்கள் பாத யாத்திரை வந்து மாசி மக உற்சவமாக நடத்துகிறோம். இங்கே 10 நாள் திருவிழா முடிஞ்சு 10வது நாள் மறுபடி இந்த அம்பாளை ஊர்வலமாக எடுத்துகிட்டு பாத யாத்திரை போகுது. அங்கே போய் பாத யாத்திரை முடிஞ்சு அங்கே பால்கொட அபிஷேகம் பண்ணுறோம். அங்கே பால்கொட அபிஷேகம் பண்ணி அங்கேருந்து திருப்பி எடுத்துகிட்டு வரோம். இது வந்து இந்த மக்களில் இந்த பகுதியில் வெறும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக இருக்குது. மேற்கு திசையை நோக்கி இருக்குது. இங்கே ரொம்ப விசேஷமானே அது மேற்கு திசையை பார்த்து இருக்கிறனால தான். நினச்சபடி யார் என்ன கேட்டாலும் உடனடியாக அந்த வரம் கிடைக்குது. அதாவது இதை அனுபவித்தவங்களுக்கு தான் அந்த அதனுடைய அருமையை தெரியும். அதாவது அதிகமான பேர் இங்கே வந்து கல்யாணமும் குழந்தை பேருக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. அது ஃபுல்லாகவே நடக்குது. வருஷத்தில் எல்லா மாதமும் மாதம் நடக்கிற எல்லா விசேஷமும் சங்கடகரிசதிக்கு பண்ணுறோம், கிருத்திகைக்கு பண்ணுறோம், ஆஞ்சநேயருக்கு அமாவாசை அன்னைக்கு ஆஞ்சநேயர் பண்ணுறோம், பிரதோஷத்துக்கு பண்ணுறோம், மாதம் நடக்கிற எல்லா பிரச்சனையும் பண்ணுறோம். அது இல்லாமல் அன்னாபிஷேகம் சிறப்பாக நடக்குது. மாசிமாக உற்சவம் தான் எங்களுக்கு. மாதம் 10 நாள் உற்சவம், அந்த மாசிமாக உற்சவம் தான். பால்குடம் இங்கேருந்து ஆலப்பாக்கம் காமாட்சி அம்மன் கோவிலில், ஆலப்பாக்கம் சிவன் கோவிலேருந்து பால்குடம் இங்கே வரும். விளக்கு பூசை வரும், அன்னதான நிகழ்ச்சி இருக்குது, சாமி ஊர்வலம் வரும். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாங்கள் பாத யாத்திரை போகிறோம். இங்கேருந்து எப்போவுமே நடமாட்டம் இருக்குது. இங்கே வந்து ஏற்கனவே இது கட்டுறதுக்கு முன்னால்
இங்கே ஒரு நாகம் வந்து இங்கே பாதுகாப்பே இருந்திருக்கு. அது நிறைய இப்போ எல்லாரும் பார்த்துருக்காங்க, இன்றைக்கும் வர்றாங்க. ஏற்கனவே இது வந்து கும்பாபிஷேகம் பண்ணும்போது ஒரு நாகம் வந்து அந்த நீரில் இருக்கும்போது இருந்தது, உள்ளே தெரியுது பாருங்கள். அது நல்ல ஒரு 5 அடி 6 அடி அளவுக்கு வருது, யாரும் எதுவும் செய்கிறது இல்லை. அது பாட்டுக்கு வருது, அவங்க போகுது. தோசை நிவர்த்தி பண்ண நிறைய நடக்குது, பண்ணுறாங்க. குடும்பத்தோடு வந்து சிறப்பு பூசை பண்ணுறாங்க, அவங்கவுங்க பிறந்த நாள் பண்ணுறாங்க, கல்யாண நாளுக்கு வந்து பண்ணுறாங்க. நிறையா அபிஷேகங்கள் ரெகுலராக நடக்குது. ஒரு மாதம் வந்து 6 மாதம், 1 மாதத்தில் எப்படியும் 6 அபிஷேகம் நடக்குது. நவராத்திரி விழா 10 நாள் கொண்டாடுறோம் இங்கே, 10 நாளும் 10 வித அலங்காரத்தோடு கொண்டாடுறோம். இது அதான் 10 நாளும் 10 நாள் அலங்காரம் சிறப்பாக இல்லை. பாதயாத்திரை குழு கோவில் இதுக்கு வந்து தர்மகர்த்தா வந்து ஒரு செல்வராஜ் சரஸ்வதி அம்மாள் தனியாக இருக்கு, அவங்க தான் எல்லா இதுவும் பண்ணுவாங்க. நிர்வாகம் வந்து வெளியூர் மக்கள்லாம் வருவாங்க. இது ஏற்கனவே நிறைய டிவியிலெலாம் ஒளிபரப்பாக இருக்குது, டிவியில் பார்த்துட்டு நிறைய பேர் வர்றாங்க. ஏற்கனவே போன வருஷம் கூட இவங்க இது போன வருஷம் நடந்த நிகழ்ச்சி பிரேமலதா வந்தாங்க வந்து விளக்கு பூசியில் கலந்துக்கிட்டாங்க. விஐபிலாம் நிறையா பேர் விஐபி வராங்க. எட்டு வருஷமா பூ கடை வச்சிருக்கோம். இங்க அம்மா அருள் நல்ல முறையா இருக்கு, நிறைய கூட்டம் வருவாங்க. வெள்ளிக்கிழமைனா நல்ல முறையா வரும். அம்மன் அருள் நல்ல முறையா இருக்கு, எல்லாருக்குமே கொடுக்குற அம்மன். இங்க வந்து இந்த கோயில் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல முறையா நல்லா தான் இருக்கிறோம். இங்க வந்ததுல இருந்து நல்லா இருக்கோம் நாங்க. கண்டிப்பாக எனக்கு படியாளர்ந்துருக்காங்க, எல்லாமே எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் கேட்டது எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. ஆலப்பாக்கம் பாலமுருகன் நகர் ஐப்பசி வீதியில் அமைந்துள்ள சென்னை ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயத்தில் நாங்கள் சுமாராக 20 ஆண்டுகளாக பூ வைத்துள்ளோம். சென்னை ஆலப்பாக்கம் பாலமுருகன் நகரில் அமைந்துள்ள மாசி மக உற்சவம் 10 நாட்களாக தொடர்ந்து நடைபெறும். இதில் இசை நிகழ்ச்சிகளும் அம்பாளுடைய ஊர்வலமும் நடைபெற உள்ளது. இங்கு உள்ள அம்பாள் சென்னை காமாட்சி அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவள், வேண்டியவருக்கு வேண்டிய வரம் தருவாள், நாம் நினைத்த காரியம் நிறைவேறும். இங்கு உள்ள அம்பாள் மிகவும் சக்தி வாய்ந்ததால் ஊரில் உள்ள அனைத்து வியாபாரி பொதுமக்களும் இதில் வந்து ஆஞ்சநேயருக்கு மாதம் மாதம் அமாவாசை அன்று ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் நடக்கும். பிரதோஷம் அன்று சிவபெருமான் ஏகாம்பர ஈஸ்வரருக்கு மாதந்தோறும் பிரதோஷ அபிஷேகம் நடைபெறும். அது மட்டும் அல்லாமல் துர்கைக்கு அபிஷேகம் நடைபெறும். எங்கள் ஆலயத்தில் அமைந்துள்ள அனைத்து சிலைகளும் எங்கள் கோயில் அமைந்துள்ளன. சென்னை காமாட்சி அம்மன் ஆலயில் சாமுண்டீஸ்வரி, சாய்பாபா, ஐயப்பன், துர்கை, அயக்ரிவர், சொர்ணகர்ஷ்ண பைரவர், ஆஞ்சநேயர், மகாவிஷ்ணு, காயத்ரி, பிரம்மா, தட்சிணாமூர்த்தி, சரஸ்வதி, ஏகாம்பர ஈஸ்வரர் மற்றும் நவகிரகங்கள் அனைத்து சிலைகளும் உள்ளன. நாங்களும் வேண்டிய வரம் தருபவள் சென்னை ஸ்ரீ காமாட்சி அம்மன். இங்கு உள்ள பிரசித்தி பெற்ற சென்னை காமாட்சி அம்மன் ஆலயத்தில் அமைந்துள்ள அனைத்து தெய்வங்களும் மிகவும் சக்தி வாய்ந்தவை. வேண்டி வெளியூர்லேருந்துலாம் நிறைய பேர் வருவாங்க, அதனால் எல்லோருக்கும் நல்லதே கொடுப்பாள் அம்பாள் சென்னை ஸ்ரீ காமாட்சி அம்மன். மனக்குறைகளும் தீர்ந்துவிடும். இங்கே வந்தாலும் கொஞ்சம் மனதிற்கு நிம்மதியாக இருக்கும். நாங்களும் எங்களுடைய கஷ்டங்களையும் தீர்த்து வைத்துள்ளாள் அம்பாள். கோயில் பக்கத்தில் தான் இருக்கோம், நாங்கள் கேட்ட வரம் கொடுப்பாள். எங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலுமே நாங்கள் உள்ளே போனாலுமே மனசு திருப்தி ஆகிடும். மனசு கஷ்டமாக இருந்தாக்கா ரொம்ப நம்மக்குள்ளே மனசு ரொம்ப குறையாக இருந்ததுனாக்கா அங்கே போனால் எனக்கு மனசு கொஞ்சம் திருப்தி ஆகிடும். எல்லா பக்தர்களும் இங்கே வருவார்கள். இது
மாசி மாசம் எவ்வளோ கஷ்டத்தோடு வந்தாலும் மனக்குறை தீர்ந்துவிடும். இது வர அப்புறம் மாசி மாசத்தில் திருவிழா நடக்கும், விளக்கு பூஜை நடக்கும், அம்பாள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அம்மாவா கொஞ்சம் நேரம் பார்க்கலனா கூட நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அம்பாளை பார்த்துன்னு மனசு கொஞ்சம் திருப்தியாகிடும். இது அலப்பாக்கத்துலேருந்து மெட்ரோ நகர் வழியாக ஆண்டாள் நகர் வழியாக வரணும். ஆண்டாள் நகரில் வந்து இது வந்து பாலமுருகன் நகராக சேர்ந்தது, ஐப்பசி வீதி, அலப்பாக்கம் பாலமுருகன் நகர் ஐப்பசி வீதி. காலையில் 7-10, வெள்ளிக்கிழமை மட்டும் 12 மணி வரையும் இருக்கும், சாயந்தரம் வந்து 6-8. மற்ற